அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு அட்டகாசமான ஒரு பாயாச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த ஃபெஸ்டிவல் ஆனாலும் சரி, எந்த விருந்து செஞ்சாலும் சரி, நமக்கு முதல்ல நினைப்புக்கு வர்றது பாயசம், வடை தான். வடை பாயசம் இல்லாமல் எந்த ஒரு விருந்துமே இல்லை. அந்த பாயசத்தை இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் நம்ம செய்ய போகிறோம். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பாயசம் செய்ய பிளான் பண்ணியிருந்தா இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளி கொண்டாடுற எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பவுல்ல ஒரு பவுல் வந்து ஜவரிசி எடுத்து வச்சிருக்கேன், நைலான் ஜவரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வளசிட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்ம வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால நம்ம ஊற வச்சிருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கால் கிலோ கேரட்டை இதே மாதிரி திரி வச்சிருக்கேன். கேரட் வந்து கருகிடாம அடுப்ப சிம்லயே வச்சு நெய்யிலே நம்ம பச்சை வாட போற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கினா போதும். நம்ம கேரட்டை வந்து நெய்யிலே நல்லா வதக்கி பாயசத்துல சேர்க்கறதுனால கேரட் வந்து பாயசத்தோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இந்த அளவு வதங்கினது போதும். ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதே பாத்திரத்துல நான் ரெண்டு டம்ளர் வந்து பால் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் வந்து வெள்ளத்தை காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி தான் சேர்க்க போறேன், அதனால தண்ணி வந்து இப்போ கால் டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு அதோட நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி அதில் சேர்த்துருவோம். பாலோட சேர்த்து ஜவ்வரிசி வெந்து வந்தா நமக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். பாயசம் மூடி போட்டிருந்தாலும் நம்ம அப்பப்ப திறந்து கலந்து கலந்து விடணும். அப்பதான் வந்து பால் பொய் வழிஞ்சிடாம அது மாதிரி ஜவ்வரிசி அடியில பிடிச்சிடாம நமக்கு நல்லா வெந்து வரும். முக்கால்வாசி ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பாயசம் வந்து கொஞ்சம் திக்கா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய்ல வதக்குன கேரட் வந்து இதுல சேர்த்துருவோம். கேரட் வந்து ஜவ்வரிசி பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து தண்ணி ஊத்தி காய்ச்சி வச்சிருந்தேன், அதை வந்து வடிகட்டி இதுல சேர்த்துக்கிறேன். வெள்ளப்பாவை வந்து கொஞ்சம் ஆறுற மாதிரி பாத்துக்கோங்க, ஏன்னா பாலோட சேர்க்கும் போது திரிஞ்சு போக சான்ஸ் இருக்கு. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. உடனே சாப்பிட்றதா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கனா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பரிமாற போறீங்க அப்படின்னு சொன்னால் பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கெட்டி ஆகிட்டா காஞ்ச பால் ஆற வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தண்ணி சேர்க்காதே டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி வந்து கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்டிடுவோம். நெய்யில் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு கை அளவு பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக சவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கிடுவோம். திராட்சை உங்களுக்கு பிடிக்கினா திராட்சை சேர்த்துக்கோங்க, நான் வந்து திராட்சை சேர்க்க மாட்டேன். நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ பாயசத்தில் கொட்டிடுவோம். வெள்ளம் மட்டும்தான் நான் காய்ச்சி வடிகட்டி ஸ்வீட்டுக்கு சேர்த்தேன், ஏன்னா கேரட்டுடைய ஒரிஜினல் கலர் தெரியணும் அப்படின்றதுனால. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் சக்கரை பாதி வெள்ளம் பாதி கலந்து சேர்த்துக்கரலாம். இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கல. கேரட்டை வந்து நெய்யில் வதக்கி நம்ம சூடான பாலில் வேக வச்சதுனால நேராக நேராக கலர் வந்து ஒரிஜினலாக இதே மாதிரி வந்துடும், அதனால நான் எதுவுமே சேர்க்கல. நீங்களும் கேரட் பாயசம் செய்யும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக வாங்கி நல்லா செய்யுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் கலர் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய கேரட் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசிலாம் நான் முத்து முத்தாக வெந்து பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபா கொண்டாடுங்க. தேங்க்யூ.